வணக்கம். நாடு மேடும் நிகழ்ச்சிக்காக நான் டி அருளெழிலன். இன்றைய நாளிதழ்களில் வெளியான முக்கிய செய்திகளையும் அது தொடர்பான பார்வைகளையும் தொகுத்து பார்க்க இருக்கிறோம். தனது பார்வையை வழங்க வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரது கோணங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் இன்றைய நாளின் மிக முக்கியமான 10 செய்திகளை பார்த்து விடுவோம். முத்தமிழறிஞர் கலைஞரின் 4வது நினைவு நாள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி. கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த மாணவர்களுக்கு தனியார் பள்ளி கல்வி கட்டணத்திலிருந்து விலக்களித்து தமிழ்நாடு அரசு ஆணை. நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் தமிழர்கள் புறக்கணிப்பு, நாடாளுமன்றத்தில் விவாதிக்க திமுக வலியுறுத்தல். ஆம்பூர் பிரியாணி திருவிழா, மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகாவின் பீஃப் பிரியாணி தடைக்கு எதிர்ப்பு. அரசால் நடத்தப்படும் உணவு திருவிழாக்களில் பாகுபாடு காட்டக்கூடாது, தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஆணையம் உத்தரவு. 23 கோடி இந்தியர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே விழுந்த அவலம். கடன் வேண்டாம், ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை கொடுத்தாலே போதும், மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி பேச்சு. திருப்பெரும்புதூர் அருகே பரந்தூரில் சென்னையின் 2வது புதிய விமான நிலையம், நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் வி கே சிங் தகவல். 2024 மக்களவை தேர்தலில் பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் மோடி, ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. திரைப்படங்கள் பார்க்காதவர்களும் திரைப்படம் பார்த்தாலும் எதுவும் புரியாதவர்களும் தான் தேசிய விருது கமிட்டியில் உள்ளார்கள். தேசிய விருதுகள் தொடர்பாக புகழ்பெற்ற இயக்குனர் அடூர் கோபாலகிருஷ்ணன் கடும் விமர்சனம். கருப்பு பணத்தை திருப்பி கொண்டு வருவோம் என நீங்கள் கூட சொன்னீர்கள், அந்த கருப்பு பணம் எங்கே? மக்களவையில் ஒன்றிய நிதியமைச்சரிடம் திமுக எம்பிக்கள் கேள்வி. ஆப்கானிஸ்தானில் ஆளில்லா விமான தாக்குதல், அல் கொய்தா தலைவர் அம்மன் அல் ஜவாஹிரி கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு. 10 முக்கியமான செய்திகளை பார்த்தோம். அதிலிருந்து சில செய்திகளை எடுத்து நம்மோடு உரையாடுவதற்காக வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்த கொரோனாவால் தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகள் பலர் இருக்கிறார்கள். பொதுவாக அந்த கொரோனா பேரிடர் காலத்தில் ஒரு சூழல் உருவாச்சு, தனியார் பொருளாதார இழப்பு காரணமாக தனியார் பள்ளிகளில் பயின்று கொண்டிருந்த ஏராளமானோர் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் அரசு பள்ளிகளை நோக்கி வந்தாங்க. கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் அப்படி வந்ததாக ஒரு தகவல்கள் வெளியாகின. இப்போது இந்த கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகள் கல்வி கட்டணத்தை செலுத்த தேவையில்லை என்று தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பானை வெளியிட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? மிகுந்த வரவேற்கத்தக்க ஒரு முடிவு. ஏற்கனவே கொரோனாவில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட முறையிலே அரசாங்கத்தின் சார்பிலே ஒரு வைப்பு நிதியை வைத்து அதன் மூலமாக அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு வழிவகையினை முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே செய்திருக்கிறார். நிச்சயமாக அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு அவர்கள் வந்து இடைநிற்றல் என்பது வந்து தனியார் பள்ளியிலிருந்து அது பழகி போயிருக்கும். திடீரென்று அவர்களுக்கு வந்து வேறு ஒரு பள்ளிக்கு செல்லும்போது அந்த சூழல் மாறுபட்டிருக்கும். அவருடைய மனதை உறுத்தி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், நம்ம அப்பா அம்மா இல்லை இருந்திருந்தாங்கன்னா நல்ல ஸ்கூலில் வச்சுருப்பாங்க, இல்லை அங்கே இருந்திருப்போம், திடீர்னு நம்மளால் முடியல இங்கே வந்துட்டோன்ற அந்த மனத்தாங்களோடவே அந்த கல்வி கற்க வேண்டிய ஒரு சூழல் வந்து அந்த குழந்தைகளுக்கு இருந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த சூழல் வந்து இருக்கக்கூடாது. அவர்கள் வந்து நன்றாக படிக்க வேண்டும். படிக்கும்போது பணம் இல்லை என்ற காரணத்திற்காக அவர்களுடைய படிப்பு தடைபடக்கூடாது என்ற நல்ல நோக்கத்திற்காக முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலமாக தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய கொரோனாவால் பெற்றோரை இழந்துவிட்ட அந்த குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணத்தை தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. எப்போதுமே இளைய தலைமுறை வருங்கால தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று அடிக்கடி முதலமைச்சர் சொல்வார். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இளைய தலைமுறையாக வருங்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய நலத்திலே அரசு இந்த அளவுக்கு அக்கறை எடுத்திருக்கிறது மிகுந்த வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. இப்பொழுது மட்டுமல்ல வருங்காலமும் முதலமைச்சரை வாழ்த்தும் என்பது மிக தெளிவாக தெரியக்கூடிய ஒரு உண்மை. நிச்சயமாக சார், அதில் குறிப்பிட்டு சொல்லப்படும்படியாக வந்து சொன்னால், அந்த பெண் குழந்தைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ஒரு வைப்பு நிதி சொன்னீங்க, அது செலுத்துறதோடு மட்டும் இல்லாமல்
அவர்களுக்கு பாலியல் ரீதியாக அவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு கொள்கையெல்லாம் கூட தமிழ்நாடு அரசு வகுத்திருக்காங்க. இதை சுட்டிக்காட்டிருக்கா சொன்னேன். அடுத்து ரொம்ப முக்கியமானதாக விலைவாசி உயர்வு குறித்து நேற்று நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் நடத்திய உரையாடல், குறிப்பாக திமுக எம்பி கனிமொழி அவர்கள் நேற்று ஆற்றிய நீண்ட உரை. அந்த உரையில் விலைவாசி உயர்வு நிறைய டேட்டாஸை கொடுத்துருக்காங்க. விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்கு என்று பல கேள்விகளை முக்கியமாக எழுப்பியிருக்காங்க. மாநில அரசுக்கு கடன் கொடுக்கறது, கருப்பு பணம் தொடர்பாக நிறைய விஷயங்கள். இந்த உரையை எப்படி பார்க்குறீங்க? 1957 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு வந்து பாராளுமன்றத்தில் சென்றது. அந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஒருவர் சம்பத், இன்னொருவர் திருவண்ணாமலை ரா தர்மலிங்கம். அதற்கு பிறகு 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜ்யசபையை அலங்கரிப்பதற்காக அறிஞர் அண்ணா அவர்கள் 1962 போய் சேர்ந்தார். 1962 அண்ணா அவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால், பின்ட்ராப் சைலன்ஸ் என்று சொல்லக்கூடிய, குண்டூசி விழுந்தாலும் சத்தம் கூட கேட்காது என்கின்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய அவர் பேசிய பேச்சுக்களை நேர் அவர்களே வந்து பார்த்து ரசித்து இன்னும் அதிகமாக நேரம் அவருக்கு கொடுங்கள் என்று கேட்டதாக ஒரு வரலாறு உண்டு. நேற்றைக்கு நடந்த அந்த நிகழ்வு, சகோதரி கனிமொழி அவர்கள் மிக தெளிவாக அவர்கள் தங்களுடைய ஆணித்தரமான வாதத்தினை வைத்தார்கள். அது ஆணித்தரமான வாதம் மட்டுமல்ல, அறிவுபூர்வமான வாதம் இல்லை, கருத்து செறிவு இருந்தது. அதே சமயத்திலே கனல் கக்கக்கூடிய சில வார்த்தைகளும் அதில் இருந்தது. இன்னொன்று பார்த்தால், பல புள்ளி விவரங்களை கொடுக்கிறார். புள்ளி விவர புலியாகவே மாறி நாடாளுமன்றத்தை கிடுகிடுக்க வைத்திருக்கக்கூடிய பேச்சு நேற்றைக்கு சகோதரி கனிமொழி அவர்களுடைய பேச்சு இருந்தது. அந்த பேச்சிலே அவர் வந்து சொன்னார், தக்காளிக்கும் வெங்காயத்தையும் நாங்கள் வந்து விலை குறைச்சிருக்கோன்னு சொல்கிறீங்களே, தக்காளியும் வெங்காயத்தையும் வந்து 3 வேலையும் சட்னியாக அரைச்சி சாப்பிட்டுருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாரமனுக்கு தக்காளி மட்டுமே இருந்தால் போதும் போல இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவங்க சொன்னாங்க, ஏன் வெங்காய விலை ஏற்கனவே எனக்கு வெங்காய விலையை பற்றி தெரியாது, வெங்காய விலை வந்து நான் வெங்காயத்தை நான் சாப்பிட்றதே இல்லையா, அதனால் எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பேசினவங்க தான் நிர்மலா சீதாராமன். இன்றைக்கு அவர்கள் பேசிய பேச்சு, கனிமொழி அவர்கள் பேசிய பேச்சு அறிவுபூர்வமான பேச்சு. ஆனால் நிர்மலா சீதாராமன் அதுக்கு எதிர்வினையாற்றும்போது அதுக்கு பேசக்கூடிய அந்த நிதியமைச்சர், ஒரு நிதியமைச்சர் என்பதை மறந்துவிட்டு ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங்கில் திருமுனை கூட்டத்தில் பேசக்கூடிய ஒரு சாதாரண சங்கி பேச்சாளர் போல பேசியது தான் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குள்ளாகி இருக்கிறது அறிஞர்கள் மத்தியிலே. அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சு, அவர் செய்திருக்கக்கூடிய அந்த உடல் மொழி, நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்கணும், நான் பேசுகிறேன் நீங்கள் பேசும்போது இருந்து இல்லை, நான் கேட்டே இல்லை, நீ இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அந்த ஆணவமான அந்த துணி என்பது இருக்கிறது. இந்த ஆட்சி முடிவுக்கு வரப்போவதற்கான கட்டியத்தை அவர் கூறுகிறாரோ என்கின்ற ஒரு நிலைமையிலே எல்லோரும் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்கான அந்த பேச்சுக்கு பதில் வந்து சொன்னார், நான் வந்து அவ்வளோ ஏற்றுறேன், நீங்கள் இவ்வளோ ஏற்றிருக்கீங்க, எனக்கு தெரிந்து இதுவரை நாடாளுமன்ற வரலாற்றிலே சட்டசபையிலே, அதுவும் மாநில அரசை குறை கூறி நாடாளுமன்றத்தில் பேசிய ஒரே நிதியமைச்சர் இவராகத்தான் இருப்பார். இதற்கு முன்பு பல நிதியமைச்சர்கள் இருந்திருக்காங்க. அந்த நிதியமைச்சர்கள் எல்லாம் ஏன் மத்திய அரசாங்கம் வந்து வரியை ஏற்றிருக்கிறது அல்லது குறைத்திருக்கிறது மாற்றிருக்கிறது என்பதற்கான ஒரு காரணத்தை சொல்வார்கள். ஆனால் இவர் மட்டும்தான், நீங்கள் என்ன சொன்னீர்கள், நீங்கள் 5 ரூபா குறைக்கன்னு சொன்னீங்களே, 3 ரூபா தானே குறைச்சிங்க, நீங்கள் பால் விலையை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமே, அப்போ என்ன சொன்னீங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்களோ அதை வந்து செய்யலைங்கிறத வந்து சொல்கிறாங்க. பட்டுக்கொட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கு விலை சொல்வதை போல, உங்களுடைய ஆட்சியிலே இந்த அளவுக்கு விலைவாசி ஏறி இருக்கிறது, நீங்கள் எங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம், ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு கடன்லாம் கொடுக்காதீங்க, கனிமொழி அவர்கள் சொல்கிற பேச்சு, கடன் கொடுக்காதீர்கள் எங்களுக்கு, ஜிஎஸ்டிக்கான நிலுவைத் தொகை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள், நாங்கள் நன்றாக நடத்திக்கொள்கிறோம் என்றால் எங்களிடமிருந்து எடுக்கப்பட்டது, மாநில அரசாங்கத்திலிருந்தும் எடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த ஜிஎஸ்டி நீங்கள் வைத்துக்கொண்டு எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீர்கள். இன்னொன்றும் சொன்னார்கள், தொழில்துறையிலே வந்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நாங்கள் வந்து வளர்ச்சி கூடாது என்று நாங்கள் சொல்லலை, தொழில்துறை வளரட்டும், ஆனால் ஒருவர் மட்டுமே தொழிலதிபராக வருவதற்கு, அவர் பில்கேட்ஸை தாண்டி வருவதற்காக இந்த அரசாங்கம் பாடுபடுகிறதே என்பதற்கான அந்த ஆதங்கத்தையும் சொல்கிறார். ஆக அரசு இன்னொன்று சொன்னாங்க, அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்க அது என்னது, பண மதிப்பிழப்பு, அந்த நடவடிக்கை எடுக்கும்போது கருப்பு பணத்தெல்லாம் நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன், எவ்வளோ கருப்பு பணத்தை நீங்கள் வந்து கொண்டு வந்து கொடுத்தீங்க, இதை கணக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அதற்கான பதிலே இல்லை. அது ஒவ்வொரு முறையும் அவர் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம்
அரசு வெட்கம் ஒரு ரெடிமேடா ஒரு பதில சொன்னாங்க. பாஜக ஆளாத மாநிலங்களிலிருந்து ஏராளமான கருப்பு பணங்களை மீட்டிருக்கிறோம் அப்படின்றாங்க. அதோட அர்த்தம் என்ன? அப்போ பாஜக ஆளாத மாநிலங்களிலிருந்து கருப்பு பணம் மீட்டிருக்கீங்கன்னா, பாஜக வந்து திரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியாக இருக்கிறதே பல இடங்களில், அப்போ இது பணம் விளையாடியதாக சொன்னாலும் அப்போ அந்த பணம் அதுக்கு தான் பயன்பட்டதா என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கிறதல்லவா? அப்போ அந்த கேள்விக்கு அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் என்பது வந்து மோடி அவர்களுக்கே வெளிச்சம். இன்றைக்கு வந்து அவர் தான் அடுத்த பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வேட்பாளர் என்று அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார். நிச்சயமா இவரை கொண்டு வந்து நிறுத்தினால் எங்களுடைய ஆட்சி நிச்சயமாக கெட்டுவிடும் என்று பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களே சொல்கிறார்கள். ஆக இப்படி இருக்கும்போது இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய டேட்டா, திருமதி கனிமொழியாக்கா அவர்கள் சொன்ன அந்த டேட்டா, அவர் பேசிய பேச்சு அறிவுபூர்வமான ஆணித்தரமான கருத்துக்களை அடங்கிய ஒரு பேச்சு. ஆனால் அதுக்கு எதிர்ப்பதமாக பதிலளித்த நிர்மலா சீதாராமனுடைய உரையிலே சத்துமில்லை, சாரமில்லை, வெறும் ஆடம்பரம், பகட்டு, பொடோடாபம், இதை தவிர வந்து வேறு எதுவுமே வந்து அவங்களுடைய இதில் வார்த்தையில் இல்லை. அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ ஏற்றிருக்கான், அவ்வளோ ஏற்றிருக்கேன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசை பற்றி குறை சொல்வதற்கு, அது நாடாளுமன்ற தேர்ந்தெடுப்பது என்பது எந்த வகையில் வந்து நியாயம் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. அங்கே சென்று வந்து முதலமைச்சருடைய இந்த ஆட்சியில் வந்து அப்படி சொன்னாங்க, நீங்கள் ஏன் ஏற்றலைன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ ஏற்றுனீங்க, இப்போ எவ்வளோ இருக்குது சிலிண்டருடைய விலை என்ன, 1000 ரூபாய்க்கு அதிகமாக இருக்கிற சிலிண்டர், நீங்கள் 2014 வந்து என்ன பேசுனீங்க என்பது வந்து அதுக்கான பேப்பர் கட்டிங் வச்சு படிக்கிறாங்க. பேப்பர் கட்டிங் வச்சு பார்த்து நீங்கள் என்னென்னலாம் பேசியிருக்கீங்க, அப்படி பேசிட்டு நீங்கள் இப்போ உலகத்தில் ஏற்றிருக்கீங்களே சொன்னால் அதற்கான பதிலை நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைத்து வழவழா குழகுழா வெண்டைக்காய் இது எல்லாம் சேர்த்து போட்டுறக்கூடிய வழவழன்று கொண்டு விளக்கெண்ணையோடு சேர்ந்து வெண்டைக்காய் போட்டு ஆட்டி அதில் வந்து சோற்று கத்தாழி போட்டு கொண்டு வைப்பதை போல் ஒரு பதிலை வந்து நிதியமைச்சர் சொல்கிறார் என்று சொன்னால், நிதியமைச்சராக இருப்பதற்கு அவருக்கு அருகதை இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை நாட்டு மக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த அருகதை இல்லாத இவர்களிடம் இந்த ஆட்சி எந்தளவுக்கு சின்னாபனமாகி இருக்கிறது என்று தெரிகிறது. இன்னொன்று, விநாசகால விபரீத புத்தி இவர்களுடைய அந்த செய்கை தான் வருங்காலத்திலே பிஜேபி இந்தியாவிலே துடை தெரியப்படும் என்பதற்கான ஒரு உத்தரவாதத்தை அவர்களுடைய பேச்சு அளிக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் வந்து தமிழகத்தை சார்ந்தவர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறதற்காக நேற்று திமுகவுடைய எம்பி டிஆர் பாலு அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பை எழுப்பினாலும் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனால் கூட அவங்க அதில் இதை பேசணும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. 299 பொறியாளர்கள் நியமிக்கப்பட்டதில் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டை சார்ந்தவர் இல்லை. இது ரொம்ப மோசமான ஒரு விஷயமாக இருக்குது. இது தொடர்பாக அவங்களுடைய பார்வை. இப்படி உத்தரப்பிரதேசத்துலேயோ ராஜஸ்தானிலோ மத்திய பிரதேசத்துலேயோ அல்லது பீகாரிலோ ஏன் மகாராஷ்டிராவிலோ, மகாராஷ்டிரா கூட வேணாம், பக்கத்தில் கூட கர்நாடகா ஆந்திராவிலோ அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கொடுக்காமல் வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்களுக்கு வேலை கொடுத்துருக்கான்னு சொன்னால் அந்த அந்த மாநிலங்கள் பற்றி எரிந்திருக்கும், கலவரம் வெடிச்சிருக்கும், பற்றி எரிந்திருக்கும், கலவரம் வெடித்திருக்கும். ஆனால் தமிழ்நாடு வந்து மிக அமைதியாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலே அப்படிப்பட்ட கலவரங்கள் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாடாளுமன்றத்தில் விவாதத்தை நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற விரும்பி, ஏனால் பொறுப்பு என்பது அவர்களுக்கு அதிகம். கலவரத்தை மூட்டுவது எளிது, ஆனால் அதை குறைப்பது அல்லது வந்து நிறுத்துவது என்பது மிக 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 கடினமான ஒரு காரியம் என்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு வந்து அந்த பிரச்சனையை இன்றைக்கு தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்புகிறார்கள். பொதுவாகவே ஒரு மாநிலத்திலே அப்பாயின்மெண்ட், அதாவது வேலைவாய்ப்புகள் வந்து நியமனம் என்று சொன்னால் அந்த மாநிலத்திற்கு கூட முன்னுரிமை கொடுப்பார்கள். ஒரு மாவட்ட அளவில் செய்யும்போது கூட மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை என்பது வந்து எப்போதும் வளரக்கூடிய ஒரு முறை. ஆனால் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலே வந்து இருக்கக்கூடிய எல்லாம் இந்தி பேசுபவர்கள் தான் என்று சொன்னார். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு நிலம் கொடுத்து விட்டு வேலைவாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து குறைந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்பொழுது இதை மட்டும் வந்து மற்ற மாநிலங்களிலேருந்து வரவழைத்து அங்கே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அங்கே இந்தி திணிக்கிறோம் என்று சொல்வது வந்து இப்படியெல்லாம் திணிப்பது தான், இந்திக்காரர்களை கொண்டு வந்து திணித்து திணிக்கிறது, அங்கே அவர்களை பேச வைத்து எங்களுக்கு தமிழ் தெரியாது என்று அவர்கள் சொல்ல, எங்களிடம் பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஹிந்தி படிக்க வேண்டும் என்று சொல்லி அதன் மூலமாக ஒரு திணிப்பை ஏற்படுத்தி கொள்வது தான் இந்த கிட்டத்தட்ட ஒரு குடியேற்றம் மாதிரி தான். ஆமாம், அப்படி குடியேற்றம் மாதிரி தான். எப்படி சென்னையில் ஒரு பகுதி வந்து வட இந்தியர்கள் வந்து குடியேறி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய தொல்லை கொடுக்குறார்களோ, அப்படி கோவையில் எப்படி தொல்லை கொடுக்குறார்களோ, அதே போல் நெய்வேலியிலும் இருக்க வேண்டும். எல்லா இடத்துலையும் வந்து திணித்து தமிழ்நாட்டுடைய அந்த கலாச்சாரத்தை மாற்றி மாற்ற வேண்டும் என்பதை துடிக்கக்கூடிய அந்த துடிப்பு தான்
இந்த நியமனத்திலே தெரிகிறதுன்ற கேட்டாங்க. இப்போ இந்த நியமனம் வெளிமாநிலத்தவர்கள் புறக்கணித்து இன்னொரு மாநிலத்தை சார்ந்தவர்களை கொண்டு திணிக்கக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு சூழல் உருவாவதற்கான பின்னணி என்ன? இல்லை, அது சூழல் உருவாவதற்கான பின்னணி ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சியிலேயே வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ ஒன்று போட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு. ஏன்னா மத்திய அரசாங்கம் அப்போல்லாம் செய்யும்போதெல்லாம் கடுமையாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருந்தது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது. எம்ஜிஆர் கூட அதுக்கு கடுமையான குரல் கொடுத்தா அப்போல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இப்போது கடந்த பத்தாண்டுகளாக இருந்த அந்த ஆட்சியிலே, அல்லது குறிப்பாக அதிமுகவுடைய கடைசி 4.5 ஆண்டுகளாக இருந்த எடப்பாடி அண்டு பன்னீர்செல்வம்கோ காலத்தில் தான் இப்படிப்பட்ட குளறுபடிகள் வருவதற்கு முழுக்க முழுக்க கதவை திறந்து விட்டது. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலை தமிழர்கள் பேர் அபாயத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஓ, இன்னொரு விஷயம், ஒரு கேள்வி. ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிறதுனால கூடங்குளம் நனவுலை அமைய பெற்ற போது அதற்கு நிலம் கொடுத்தவர்கள் தொடர்பாக ஒரு கேள்வி சமீபத்தில் எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஒன்றிய அமைச்சர், இந்த அணுவுலை உருவாக்கப்படும் போது இதற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கோ உள்ளூர் மக்களுக்கோ வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு எந்த நிபந்தனைகளோ உத்தரவாதமோ நாங்கள் கொடுக்கல, அதனால் அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு தொழிற்சாலை வருது, இந்த மாதிரி நிறுவனங்கள் வரும்போது உள்ளூர் மக்கள் நிலங்களை கொடுக்குறாங்க, இவங்களுக்கு பணியில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா? நிச்சயமாக அதுக்கான ஜீவோக்கள்லாம் இருக்குது, பல அரசாணைகள் இருக்கிறது. நிலம் கையகப்படுத்துகிறான்னு சொன்னால் எல்லாம் கையகப்படுத்தி விட்டு அது அந்த யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து தனியான வகையில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்பது வந்து ஒரு ஜீவோ போட்டு ஒரு ஆணையாக கொடுப்பார்கள். அப்படி அங்கே நீங்கள் சொல்கிறத பார்த்தா கூடக்குளத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் அதற்கான இருக்கும் இவர்கள் மாற்றியிருப்பார்கள். சரி, நெய்வேலியில் வந்து அதுக்கான முழுமையான உத்தரவை அரசு உத்தரவு இருக்கிறது, உடன்படிக்கும் இருக்கிறது, ஒப்பந்தங்கள் இருக்கிறது. சரி சார், அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கலாச்சாரம் சார்ந்தது. ஆம்பூர் பிரியாணி திருவிழாவில் மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா அவர்கள் வந்து பீஃப் பிரியாணிக்கு தடை விதித்து மற்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான பிரியாணி திருவிழாவை நடத்தலாம் அப்படின்னு உத்தரவுப்பட்டது. பிறகு அதை வாபஸ் பெற்றுக்கிட்டால் கூட அந்த விழா இப்போ நடக்கலைன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இந்த அறிவிப்பு தொடர்பாக, பீஃப் பிரியாணிக்கு தடை விதித்த இந்த நிகழ்வு தொடர்பாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடந்த 13, 14, 15 வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பிரியாணி திருவிழா நடத்தப்படும். அந்த பிரியாணி திருவிழாவில் ஆட்டு பிரியாணி, கோழி பிரியாணி, மீன் பிரியாணி மற்றும் இறால் பிரியாணி போடப்படும். மாட்டுக்கறி பிரியாணி தவிர்க்கப்படும் என்று அதிகாரிகள் மட்டத்தில் அந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்த கலெக்டர் அவர்கள் அறிவித்தார். உடனடியாக எதிர்ப்பு கிளம்பியது. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள் அங்கே இருக்கிறார்கள். மிகப்பெரிய வருமானத்தை மாவட்டத்திற்கு ஈட்டி கொடுப்பது ஆம்பூரில் இருக்கக்கூடிய பீஃப் பிரியாணி உணவகங்கள். அப்படி இருக்கும்போது பீஃப் பிரியாணி போடுவது தவறு என்று சொல்வது எந்த வகையிலே நியாயம்? நாங்கள் போட மாட்டோம் என்று சொல்வது எந்த வகையிலே நியாயம்? அப்படி நீங்கள் செய்தால் நாங்களும் எதிரே வந்து பீஃப் பிரியாணி திருவிழா நடத்துவோம் என்று சொல்லி வந்தது. அதில் வந்து சில கடிதங்கள் மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்திற்கு வந்தது. இல்லை, விசாரித்த போது இதற்கான பதிலை கொடுங்கன்னு சொல்லி ஆணையம் கேட்டது. அதற்கு கலெக்டர் வந்து சொன்னார், மழையின் காரணமாக நாங்கள் வந்து ஒத்தி வச்சுருக்கோம், அதனால் வந்து நாங்கள் வந்து பதில் கொடுக்க முடியாது. போதாக மழையின் காரணமாக ஒத்தி வைத்த காரணத்தினால் ஆர்டர் வந்து செல்லாத போயிடுச்சின்னு சொல்லி சொன்னார். அது வந்து ஹிந்து பத்திரிகையில் பெருசாக போட்டிருந்தாங்க. ஆணையம் அதை வந்து சூமோட்டாவாக எடுத்து விசாரித்து இப்படி பதில் கொடுப்பது சரியானதல்ல என்று ஒரு உத்தரவை போட்டு, இப்படி பதில் கொடுப்பது அதற்கு மேலே வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும், ஆனால் இந்த பதிலை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்று சொன்னால் ஆணையத்தை விட ஆட்சியர் வந்து பெரிய அதிகாரத்தில் இருப்போரா என்கின்ற ஒரு கேள்வி தோணி வந்து இருக்கிறது. ஆனால் பொதுவாக மக்களுக்கு அது இப்படி இந்த பிரியாணி நாங்கள் தவிர்க்கிறோம் என்று சொல்வது அது தேவையற்ற ஒன்று. ஆகவே இந்த பிரியாணி அடுத்த முறை போடும்பொழுது மாட்டிறைச்சி பிரியாணியும் சேர்ந்து தான் போட வேண்டும். அப்படி இல்லாமல் செய்வது அதில் டிஸ்கிரிமினேஷனில் வருது, பாகுபாடு காட்டுவதிலே வருகிறது. நிச்சயம், ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவுகள் பல இருக்கிறது, தெளிவாக இருக்குது. மார்க்கண்டே கட்சி தலைமை நீதிபதியாக இருக்கும்போது அவர் உத்தரவை போட்டார், மாட்டிறைச்சி வந்து இந்தியாவிலே மிக பெரும்பான்மையான மக்கள் உண்ணக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறது, அதை வந்து நாங்கள் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து தவறுன்னு சொல்லும்போது, ஆமாம் சரியானதா, அது தப்பு, தவறானது, நீங்கள் வந்து அது மாதிரி செய்யக்கூடாது, மாட்டிறைச்சி சாப்பிடலாம், அந்த உணவு வந்து தடை செய்யப்பட்ட உணவு அல்ல என்று சொல்லவும், மத்திய ஒன்றிய பிஜேபி அரசு
மாற்றுச்சி ஏற்றுமதியின் மூலமாக ஒரு கணிசமான அளவிற்கு வந்து வருமானத்தை ஈட்டி அந்நிய செலாவணியை ஈட்டி தருகிறது என்பதும், ஆனால் ஒரு மேம்பாக்காக பார்க்கும்போது இதோ இந்த பிரியாணி சாப்பிடுவர்கள் வந்து ரொம்ப மட்டமானவர்கள் என்றும், மற்ற கறி பிரியாணி சாப்பிடுவர்கள் வந்து உயர்வானது என்றக்கூடிய அந்த புது புத்தி என்பது இருக்கிறது அல்லவா, அதுவே கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது என்பதுதான் இன்றைக்கு ஆணையம் காட்டக்கூடிய அந்த உத்தரவில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆணையத்தில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, நாங்கள் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும், கலெக்டர் மேலே இந்த மாதிரி வந்து ஒரு அறிக்கை கொடுத்ததுக்கு, ஆனால் மாவட்ட நிர்வாகத்தினுடைய தலைவர் என்கின்ற காரணத்தினாலே நாங்கள் அந்த அறிக்கை அந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை, உங்களுடைய மரியாதை குறைந்துவிடும் என்ற காரணத்துக்காக நாங்கள் வந்து அது மாதிரி நடவடிக்கை வந்து நாங்கள் எடுப்பதற்கு தயாராக இல்லை என்று சொல்லி அந்த உத்தரவை வந்து முடிச்சிருக்காங்க. இது எல்லோருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இனிமேல் உணவிலே பாகுபாடு காட்டுதல் என்பது கூடாது என்பதைத்தான் இன்றைக்கு மாநில ஆதிராவிடம் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் வந்து தெளிவாக சுட்டி காட்டியிருக்காரு. ஒரு சுருக்கமான பதில் தேவை குட்டியா. 2016 பிறகுதான் பொதுவாக முன்னாடி இருந்த மாவட்ட ஆட்சியர்கள் பெரும்பாலும் இதுபோன்று நடந்து கொள்வதில்லை, ஆனால் 2016 பிறகு இப்படி ஒரு சூழல் வந்திருக்கு. அப்பப்போ ஒரு மாவட்ட ஆட்சியரிலிருந்து வரக்கூடிய அறிவிப்புகள் இதுபோன்று வந்து கலாச்சார ரீதியாக குறிப்பிட்ட ஒரு மக்களை வந்து விலக்கி வைக்கதாவோ இவங்களாகவே குறிப்பிட்ட சில உணவுகளை தடை செய்து வைக்கிறதாகவும் இருக்குது. இந்த போக்கு வந்து உருவாவதற்கும் முன்னாடி நம்ம பேசின விஷயங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குது? இல்லை, நிச்சயமாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த போக்குகள்லாம் வருதுன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு எப்படியாவது ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு விரும்புகிறது. அதற்கான ஒரு வழிமுறை என்று சொன்னால், அதற்கான வழி யார் மூலமாக என்று சொன்னால் ஆளுநர் மூலமாக. அவர் வந்து இவர்களை இயக்குகிறாரோ என்கின்ற ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதுதான் வந்து இதுக்கான இந்த இப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படுவதற்கும் கலாச்சார ரீதியாக செய்யலே பேசலாமே. சனாதனம் என்று சொல்லி அந்த பழைய சித்தாந்தத்தை கொண்டு வந்து சேர்ப்பதும், அதற்கு எதிரான ஒரு நடவடிக்கைகள் எடுப்பதும், அதை பற்றி பேசுவதும், கல்லூரி பள்ளிகளுக்கு சென்றால அதில் வந்து பழைய முனிவர்கள் சொன்னாங்க, யோகிகள் சொன்னாங்க என்று சொல்லி இல்லாதவற்றையெல்லாம் சொல்லி, பிளாஸ்டிக் சர்ஜரிக்காக வந்து பிரதம அமைச்சர் சொன்னார் பாருங்க, ஒரு காலத்தில் ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய தலைமை அமைச்சர் மோடி வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து அப்பயே வந்து யானை தலை வெட்டி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அறிவியலுக்கு ஒத்து வராத சில கருத்துக்கள், அறிவியலுக்கு ஒத்து வராத சில கருத்துக்களை ஆன்மீகத்தின் போர்வையிலே அதை வந்து திணிப்பதற்கான ஒரு வேலையை வந்து மத்திய ஒன்றிய அரசாங்கம் செய்கிறது. சரி, அதற்கான செய்வதற்கான ஒரு வேலையை ஆளுநர் தலைமையில் இருக்கிறது. அதற்கு இவர்களெல்லாம் துணை போகிறார்கள் என்கின்ற ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த சந்தேகம் தான் எனக்கும் இருக்கிறது. நாடு மேடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெவ்வேறு கருத்துக்களை உரையாடியமைக்காக நன்றி சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு நாடு மேடும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.